இந்த க்ஷேத்திரம் பிருந்தாவன க்ஷேத்திரம். அதில் இப்ப நாம இம்லி தலா என்கிற இடத்தில் இருக்கிறோம். இம்லி புளி, ஓர் புளிய மரம் இவ்விடத்தில் காட்சி அளிக்கிறது. இப்ப நீங்க அதைத்தான் சேவித்துக் கொள்கிறீர்கள். இந்த புளிய மரம் பல்லாயிரம் ஆண்டுகளாக இங்கே உள்ளது. இதில் இருக்கக்கூடியது பூக்கும் காய்க்குமே தவிர பழுக்காது. என்ன, கண்ணனோட கூட இருக்கிற கோபிகை அவள் பண்ணிட்டு அலங்காரங்களை எல்லாம் இந்த புளியம் பழம் ஒன்று மேலே விழுந்து கெடுத்து விட்டதாம். அதனால அவள் சாபமிட்டபடியால் இம்மரம் பழுப்பதே இல்லை. இந்த புளிய மரத்துக்கு ஒரு ஏற்றம் உண்டு. நம்மாழ்வாரோடே திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரியில் புளிய மரம் சம்பந்தம் பெற்றது. இங்கேயும் அதை ஞாபகப்படுத்துமா போலே புளிய மரத்தடியிலேதான் கண்ணன் சேவை சாதிக்கிறான். இந்த புளிய மரத்தடியில் பகவான் வந்து உட்கார்ந்து தான் எப்பப்பெல்லாம் கோபிமார்களோட ராச நிருத்தியம் பண்ணினானோ அதெல்லாத்தையும் நினைத்துக் கொள்ளுவான். அப்பதான் பெருமானுடைய இயற்கையான வர்ணம் திரும்ப வருமாம். நாயகியை விட்டு நாயக்கன் பிரிந்தாலோ, நாயக்கனை விட்டு நாயகி பிறந்தாலோ உடம்பில் இருக்கிற இயற்கையான வர்ணம் போய் வெளுத்து போய்விடும் என்று நாம பல இலக்கிய நூல்கள்ல படிக்கிறோம். கண்ணன் எப்பவுமே கருப்பு, புளியே எப்பவுமே கருப்பு. ஆனா இந்த இடத்துல கண்ணன் எப்பப்பவோ ஆடி இருந்தாலும் அவர்களை பிரிந்திருக்கிறச்சே கண்ணனுடைய திருமேனி வெளுத்து போயிடுமாம். இங்க திரும்ப வந்து உட்கார்ந்த உடனே அவர்களை பத்தி நினைத்து புளிய மரத்து அடியிலேயே கண்ணனுடைய திருமேனி வரணம் திரும்ப கிட்டும். இது இந்த இம்லி தலத்துக்குண்டான ஏற்றம். இவ்விடத்தில் கௌடியா சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ரொம்ப ஆச்சரியமான ஒரு கோயிலை ஸ்தாபித்துள்ளார்கள். சைத்தன்ய மகாபிரபு, நிருத்தியானந்தர், கண்ணன், ராதை எல்லாருமாக இப்ப நமக்கு சேவை சாதிக்கிறார்கள். கண்குளிரை எல்லாரையும் நாம சேவித்துக் கொள்வோம். கண்ணன் பெண்களோட சேர்த்து குறவை கூத்தாடினது ரொம்ப அற்புதமா சித்திர ரூபத்திலும் சிற்ப ரூபத்திலும் வடிக்கப்பட்டுள்ளது. மேலும் சைத்தன்ய மகாபிரபுவனுடைய சரித்திரம் முழுக்க இந்த இடத்திலே சிற்பத்திலே எழுதி வைத்துள்ளார்கள். இனி மேற்கொண்டு கீதை 4வது அத்தியாயம் 19வது ஸ்லோகத்தை பார்ப்போம். கீழே 18வது ஸ்லோகத்தாலே எப்படி கர்மத்தை ஞானாகாரமாகவும் ஞானத்தை கர்மாகாரமாகவும் பார்க்க வேணும்னு கண்ணன் தெரிவித்தான். கண்ணன் எதற்காக கர்மாவை ஞானமாகவும் ஞானத்தை கர்மமாகவும் பார்க்கணும்னு சொன்னான்? இது நடைமுறையிலே சாத்தியமா, நடக்கக்கூடியதாங்கிற கேள்வி பிறக்கும். அது எப்படி பண்ணணுங்கிறதை 19வது ஸ்லோகத்தாலே கண்ணன் விளக்குகிறான். இந்த ஸ்லோகமும் நாம் ஆழ்ந்து கவனித்தால் தான் புரிந்து கொள்ள இயலும். எஸ்ய சர்வே சமாரம்பாக ஞான, எஸ்ய சர்வே சமாரம்பாக காம சங்கல்ப வர்ஜிதாக ஞானாக்னிதக்த கர்மாணம் தமாகுகு பண்டிதம் புதாக என்று 19வது ஸ்லோகம். எஸ்ய எந்த ஒருவனுக்கு சர்வே சமாரம்பாக நித்திய நைமித்திக காமிய கர்மங்களாகிற முயற்சிகள் அத்தனையும், சமாரம்பங்கள்னா முயற்சிகள், நாம ஒன்னொன்னே செய்ய வேணும்னு நினைக்கிறோமே அந்த முயற்சி, யாரொருவனுக்கு சர்வே சமாரம்பாக நித்தியம் நைமித்திகம் காமியம் முதலான முயற்சிகள் எல்லாம் காம சங்கல்ப வர்ஜிதாக காமத்தை தவிர்ந்தவையாகவையும் சங்கல்பத்தை தவிர்ந்தவையாகவும் இருக்கின்றனவோ தம் பண்டிதம் அந்த அறிவாளியை ஞானாக்னி தக்த கர்மானம் கர்மயோகத்துக்குள்ள அடங்கி இருக்கிற ஞானத்தாலே எரிக்கப்பட்ட பாப புண்ணியங்களை உடையவனாய் தம் பண்டிதம் புதாக ஆகுகு என்று சிறந்த அறிவாளிகள் கூறுகிறார்கள். ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்ங்கிறது வெறும் சப்தத்துக்கு சொற்களுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன். இனி கருத்து என்னங்கிறத பார்ப்போம். யார் ஒருத்தனுக்கு எல்லா கர்மங்களும் அவன் தொடங்கி முயற்சித்து செய்கிற எல்லா விதமான கர்மங்களும் காமத்தையும் சங்கல்பத்தையும் துறந்தனவாக இருக்கின்றனவோ, காமம் அந்த அதில் இருக்கக்கூடாதான், சங்கல்பம் அதில் இருக்கக்கூடாது. காமம்ங்கிறது தாழ்ந்த பலன்களின் ஆசை வைக்கை. கீழே சொல்லியிருக்கேன் வெறும் ஆண் பெண் காமம் மட்டும் காமம் அன்று, எதை பத்தி நாம பேராசை கொண்டோம்னாலும் அது காமந்தான். கிருஷ்ண காமம்ங்கிறது உயர்ந்தது, அது தவிர மத்த அத்தனையும் தாழ்ந்தது. பரமாத்மனியோ ரத்தா விரக்தா அபரமாத்மனியே சொல்லுவார்கள். காமவர்ஜிதாக காமத்தை துறந்த சமாரம்பங்கள், சமாரம்பம்னா கர்மான்னு பார்த்தோம். இவன் செய்யும் கர்மத்தில் இனி தாழ்ந்த பலனில் பற்றற்று போகிறது. இது முதல் பெருமை. கர்மத்தை செய்கிறான், அது ரெண்டு பெருமகளோடு செய்கிறான். முதல் பெருமை காமவர்ஜிதம்,
காமத் தொடர்பு அதற்கு கிடையாது. இந்த கர்மத்தினால நமக்கு ஒரு தாழ்ந்த பலன் ஏற்பட வேணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டான். அடுத்தது சங்கல்ப வர்ஜிதாக. சங்கல்பங்கிறது இந்த மயக்கம்ங்கிற பொருளில் வந்துள்ளது. தேகமே ஆத்மாங்கிற மயக்கம் இருக்கிறது, தேகாத்ம மயக்கத்தையும் விட்டுவிட்டான். ஆக கர்மாவை செய்கிறான், தேகம் ஆத்மாங்கிற மயக்கம் இல்லாமல் செய்கிறான், தாழ்ந்த பலனில் ஆசை இல்லாமல் செய்கிறான். எவரொருத்தன் தான் கர்மாவை இப்படி பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டானோ அவனுக்கு என்ன பெருமை கட்டுறதுங்கிறத அடுத்த பாதியாலே தெரிவிக்கிறான். தம் பண்டிதம், அந்த அறிவாளியை. அவர் எப்படி இருக்கார்? ஞான அக்னி தக்த கர்மானம், கர்மானம் பாவ புண்ணியங்களை உடையவன், தக்த கர்மானம் எரிக்கப்பட்ட பாவ புண்ணியங்கள். இப்படிப்பட்ட ஞானுடைய பாபமும் புண்ணியங்களும் எரிக்கப்பட்டு விடுகின்றன. எரிக்கணும்னா நெருப்பு வேணும் இல்லையோ. இவர் எங்க நெருப்புக்கு போவர்னால், இவன் செய்கிற கர்மயோகத்திலே ஒரு ஞான பாகம் அடங்கி இருக்கே, அறிவோட செய்கிறான், ஆத்ம ஞானத்தோடே பலனில் பற்றற்று. இதிலே நாம் ஜீவாத்மா சரீரங்கிற மயக்கம் தீர பெற்று ஆத்மாவை பற்றின உண்மையான ஞானத்தோட கர்மாவை செய்தால் அப்ப அந்த ஞான பாகம் இருக்கும் இல்லையோ, அதுவேதான் நெருப்பு. அந்த நெருப்பு இவனுடைய பாப புண்ணிய ரூபங்களான எல்லாவற்றையும் தொலைத்துவிடும். ஞான அக்னி தக்த கர்மானம், ஞானமென்னும் நெருப்பாலே எரிக்கப்பட்ட பாவ புண்ணியங்கள். இனி இவனுக்கு பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது. ஞானாக்னி தக்த கர்மானம் தமாகுகு பண்டிதம் புதாக. புதாக மெத்த படித்தவர்கள் அறிவாளிகள் எல்லாம் அவனைத்தான் பண்டிதனை. இவனுக்கு இனி எல்லா பாவ புண்ணியங்களும் எரிந்து விட்டன என்று சொல்லுகிறார்கள். இது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஆக யாருடைய முயற்சிகள் எல்லாம் ஆசை அற்றவையாகவையும் பலனிலே விருப்பமற்றவையாகவையும் தேகம் ஆத்மாங்கிற மயக்கம் இல்லாமலும் செய்யப்பட்டதாக இருந்தால், அப்படிப்பட்ட ஞானிக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய கர்மயோகத்தில் அடங்கியிருக்கிற ஞானம், அந்த ஞானமே நெருப்பாக இருந்து அவன் பாப புண்ணியங்களை தொலைத்து விடுகின்றன. ஆக யார் ஒருத்தர் கர்மயோகத்தை சரியா அனுப்பிக்கிறானோ அவனுக்கு பாப புண்ணியங்கள் எரிந்து போகிறது. பாவமும் புண்ணியமும் எரிஞ்சு போயிடுத்துன்னா அப்புறம் சுகதுக்கங்கள் அண்டவே அண்டாது. சுகதுக்கங்கள் அண்டலே ரெண்டையும் சமமா பாவிக்க ஆரம்பிச்சிடுவோம். ராகத்வேஷங்கள் கிடையாது, பயமோ குரோதமோ கிடையாது, நிர்த்வந்தனாக ஆகுதான். பகவத் சாட்சா்காரத்தையும் பக்தியும் பெற்றே தான் ஆனந்தப்படுகிறான். அதனால இந்த ஸ்லோகத்திலே எப்படி கர்மாவையே ஞானமாக பார்க்கலாம் என்கிற வழிமுறையை கண்ணன் விளக்குகிறான். அதை இன்னும் கொஞ்சம் நிதானமா சொன்னேன்னா புரிஞ்சு விடலாம். என்ன இதை சூக்மமான அர்த்தத்தை புரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். இதை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல எப்படி நம்ம கர்மா ஞான உருவமா ஆகலேன்னு சொல்றேன். அப்படின்னு விட்டா எப்படி ஞான உருவமா ஆகுங்கிறத சட்டுன்னு புரிஞ்சு விடுவோம். நாம ஒரு கர்மா பண்றோம், ஏதோ ஒண்ணு வண்டியில ஏறோம் இறங்குறோம், இங்க இருந்து இங்கே நடந்து போனோம் திரும்பி வந்தோம், இது கர்மாவா இருக்கு. இந்த கர்மத்துக்கு தாழ்ந்த பலன் இருக்கும் இல்லையோ, அந்த தாழ்ந்த பலன்ல புத்தி போயிடுறது. இது தேகமே ஆத்மான்னு நினைச்சிருந்து உடம்ப நன்னா போஷிச்சுக்கிறதுக்காக செய்யப்பட்ட கர்மா, அப்ப அது கர்மாவா தான் இருக்கும், வெறும் செயலாக மட்டும்தான் இருக்கும், அது ஞானமாக ஆகவே ஆகாது. ஆனா இந்த கர்மாவை செய்ய செய்வே ரெண்டு விஷயத்தையும் விட்டுடுறான் ஒன்று, அதுல இருக்கக்கூடிய ஆசையும் விட்டுடுறான், பலன்கள்ல விருப்பம் இல்ல, இது தேகமே ஆத்மாங்கிற மயக்கத்தையும் விட்டுடுறான், அப்ப அது ஞானமயமாகவே ஆயிடுறது. இது எதுக்கு கண்ணன் சொல்றாருன்னா, நாம ஞான யோகிக்கு சிறந்த பலன் கிட்டும், கர்மயோகிக்கு பலன் கிடையாதுன்னு நாம நினைச்சிருப்போம். இப்ப காட்டுக்கு ஒருத்தர் போறார், தபஸ் பண்ணிட்டு இருக்கார், மகாஜானி பற்றற்றவர், உடனே எல்லாரும் ஒத்துடுவோம். ஆனா நாம ஆபீஸ் போயிட்டு வந்திருந்தோம்னு வச்சுங்கோ, யாரும் ஞானி பற்றற்றவர்னு சொல்ல மாட்டான். நம்ம ஆபீஸ் தான் போயிட்டு வரணும். இப்ப நம்ம எல்லாரும் கிளம்பி காட்டுக்கு போய் கீதை அனுஷ்டானம் பண்ண முடியும் முடியாது. அதனால நமக்கு எவ்வளவு வசந்த ஒரு அர்த்தத்தை சொல்றான்னு பாக்கணும். நீ செய்கிற கர்மாவையே பண்ணின்று, ஆனா அதையே ஞான யோகத்துக்கு சமமா நான் ஆக்குறேன். எப்படி ஆக்குகிறேன் என்றால், அதை தாழ்ந்த பலன்ல ஆசை வைக்காமலும் தேகாத்ம மயக்கத்தை தொலைச்சும் பண்ணிவிட்டியானால், அப்ப ஞானத்துக்கு என்ன மகாத்மம் உண்டோ என்ன பெருமை உண்டோ அது இந்த கர்மமே உனக்கு கொடுத்து விடும். ஒரு கர்மா தன்னை எப்ப தாழ்ந்த கர்மாவை ஆக்கிக்கிறது தெரியுமோ, தாழ்ந்த பலன்ல விருப்பத்தோடையும் உடம்பு ஆத்மாவை ஒன்றும் நினைச்சிந்து பண்ணாதான் அது தாழ்ந்த கர்மாவா இருக்கும்.
அந்த எண்ணத்தை விட்டுட்டு அந்த கர்மாவை பண்ண ஆரம்பித்தால் அப்ப ஞானத்துக்கும் அந்த கர்மாவுக்கும் வித்தியாசமே இல்லாது போடும். ஒரு காட்டுக்கு போய் தபஸ் பண்றவருக்கு அந்த ஞான யோகிக்கு என்னென்ன பெருமகள்லாம் கிட்டுமோ அது அத்தனையும் நாம கர்மயோகியாக இருந்து கொண்டே சாதித்து விடலாம். ஏனெனில் இந்த கர்மயோகத்துக்குள்ள ஞானம் அடங்கி இருக்கிறது. எது பண்ணாலும் நம் பாப புண்ணியங்களை கர்மாக்கள் எரிச்சுராது, ஞானம்தான் எரிக்க முடியும். அப்படின்னா நம்ம ஞானயோகியான ஆகணும்னால் நாம ஆறு இப்ப ஞானயோகி ஆக போறது இல்லையே. கர்மயோகியா ஆறத்துக்கு முடியும், ஞானயோகியா ஆறத்துக்கு முடியாது. முதல்ல புலன்களை எல்லாம் நாம அடக்கிட்டோமா, இல்ல நாளிலேருந்து வேலைக்கு போகாத இருக்க முடியுமா, கைகால நகத்தாக காட்டில் போய் உட்காந்து தபஸ் பண்ண முடியுமா, எதுவும் இயலாது. ஆனா கர்மயோகம் இது இத்தனையுமே அனுமதிக்கிறது. ஆனா அதுல என்ன ஆபத்து தெரியுமோ, கர்மயோகத்தை வெறும் கர்மாவா பண்ணிட்டு இருந்தோம்னால் அப்ப பாவ புண்ணியம் போகவே போகாது, அது ஞானயோகிக்கு போயிடும். ஆனா நாம் இருக்கிறது கர்மயோகி, இப்படித்தான் இருப்பேன், ஆனா அந்த நல்லத்தோட பலன் எனக்கு வேணும். இதுக்கு என்ன வழி, அர்ஜுனனை சண்டை போட வச்சுதான் ஆகணும். ஆனா அவர் சண்டை போட்டு வச்சு ஜடபரதர் ஞானயோகியா இருந்து எத்தனை லாபத்தை பெற்றிருப்பதோ அதனை அர்ஜுன சண்டை போட்ட கர்மயோகத்திலேயே கிடைக்கணும். இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான செயல் கண்ணன் பின்றாருன்னு பாத்துக்கணும். இவர் கர்மயோகத்தை தான் பண்ணுவார், ஆனா ஞானயோகிக்கு என்ன பலமும் என்ன பெருமையும் கிடைக்குமோ அது இந்த கர்மயோகிக்கு கிடைக்கணும். இதுதானே சரியா இப்ப நமக்கு வேண்டிய சொல்யூஷன். நாம இருக்கிறது கர்மயோகத்தான் முடியும், எதையும் விட்டுட முடியாது. நமக்கு தேவை என்ன, ராமானுஜர் ஞானத்தால என்னெல்லாம் சாதிச்சிருக்கிறோ அந்த மோட்சம் எனக்கு வேணும், அந்த ஆத்ம சாட்சாத்காரம் எனக்கு வேணுமோ, அப்ப ஒண்ணு செய். எது ஒரு செயலில் தாழ்ச்சி ஏற்படுத்துறது, தாழ்ந்த பலனில் ஆசை வைத்து செய்தாலோ அல்லது தேகமே ஆத்மாங்கிற மயக்கத்தோடு செய்தாலோ செயல் தாழ்ந்து படுறது. அப்ப அதை மட்டும் விட்டுடே, விட்டுட்டு தேகத்தை காட்டில் ஆத்மா வேறுபட்டவர், நான் ஆத்மாவுக்கு நன்மை தேட போறேன், ஆகையால தாழ்ந்த பலத்தில் ஆசை வைக்க போறதில்லை, ஆத்ம சாட்சாத்காரத்துக்காக கர்மயோகத்தை பண்ண போறேன்னு சொல்லிட்டால் அப்ப ஞான யோகத்துக்கு அதுக்கும் பலத்துல ஒண்ணு வித்தியாசம் இருக்காது. ஞான யோகத்தினால எத்த சாதிக்க போறோமோ அத்தையே கர்மயோகத்தாலே சாதித்து விடலாம். அதைத்தான் இப்ப கர்மயோகத்துக்குள்ள இருக்கிற ஞானம், அதுல அடங்கி இருக்கிற அறிவு பகுதி நம்முடைய பாவத்தையும் புண்ணியத்தையும் எரித்து விடுகிறது. அப்ப எல்லாருக்கும் இது ஆசை, ஓ நம்ம அறிவு பாப புண்ணியங்களை எரிச்சிருமாம், எரிக்கும். ஆனா அது ஞான யோகத்தில் இருக்கிற அறிவு தான் எரிக்கும். அப்படின்னு மட்டும் இருந்தா நாம காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி தான் பாப புண்ணியங்களை தொலைச்சிருக்கணும். அப்படி கண்ணன் சொல்லலையேப்போ, கர்மயோகத்துக்குள்ள அடங்கி இருக்கிற அறிவே போதும், அந்த ஆத்ம ஞானத்தை கொண்டே நம் பாவத்தையும் புண்ணியத்தையும் எரித்து விடலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், செய்கிற கர்மாவனுடைய பலம் தாழ்ந்ததாக இருக்கக்கூடாது. அது இருந்துருத்துனா அந்த அறிவு நம்மளே எந்த பாவத்தையும் எரிக்காது, புண்ணியத்தையும் எரிக்காது, பாவ புண்ணியம் தான் வரும். ஆக ஒரு கர்மாவை செய்கிறோம் நாள் அதில் இருக்கிற தாழ்ந்த பலத்தை விட்டுட்டு ஆத்ம சாட்சாத்காரங்கிற உயர்ந்த பலத்துக்காக ஒரு கர்மாவை செய்கிறோம் நாள் இது உடம்பு நல்லத்துக்காக பண்றோம், இதை தவிர ஆத்மா எல்லாம் உயர்ந்த ஒத்துரும் இல்லை என்கிற எண்ணத்தோட பண்ணினா அது கொடுக்காது. தேகத்தை காட்டிலும் ஆத்மா உயர்ந்தவன், தேகமே ஆத்மாங்கிற மயக்கம் தீர்ந்து இதே கர்மாவை செய்திருந்தோம்னால் அதில் அடங்கி இருக்கிற ஞான பகுதி நம் பாவங்களையும் புண்ணியங்களையும் எரித்து விடுகிறது. அது படுத்து வச்சுங்க, அப்ப ஞானத்தையே கர்மமா பார்த்துடலாம், கர்மத்தையே ஞானமா பார்க்கலாம். இப்ப இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இல்லையோ இல்லையோ, அங்க ஒருத்தர் உட்காந்துருக்கார், இங்க ஒருத்தர் உட்காந்துருக்கார், நான் ஏதோ இவர்களுக்கெல்லாம் ஷோர் போட்டிருக்கேன், அவர் அவர்களுக்கெல்லாம் ஷோர் போட்டிருக்கார். ஆனா என் கையில அந்த அளவுக்கு போடுறதுக்கு பாத்திரத்துல இல்லைன்னு வச்சுங்க, நான் பாயசம் பண்ணி எல்லாரும் போடணும்னு ரெண்டு பேருக்கு தான் என் கையில இருக்கு, அந்த பக்கத்துல 15 பேர் உட்காந்துருக்கா, இந்த பக்கத்துல 5 பேர் உட்காந்துருக்கா, ரெண்டு பேருக்கும் போடுறதுக்கு ஆரம்பிச்சோம், என்கிட்ட பாத்திரத்துல இருக்கிறதே ரெண்டு பேருக்கு தான். அப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது, ஒண்ணு இல்லையே நாம எப்படி எல்லாருக்கும் பாயசத்தை குத்தி போட போறோம்ட்டு நடுவுல ஒரு மீடியன் போட்டு வச்சிருந்தா, நடுவுல ஒரு தடுப்பு வச்சு அந்த பக்கத்துல இருக்கிறவருக்கு நீர் போடும், இந்த பக்கத்துல இருக்கிறது நான் போடுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அவர் கிடுக்கிட்டு 15 பேருக்கு போட்டுட்டு 30 பேருக்கு கையில நிறைய பாயசம் வச்சுட்டு இருக்காரு. ஆனா இங்க எங்கிட்ட இருக்கிற 5 பேருக்கே பாயசம் இல்லை. அப்ப செய்ய வேண்டியது தெரியுமோ, நடுவுல இருக்கிற இந்த தடுப்பை தூக்கிடும், தூக்கிவிட்டா வரிசை எல்லாருக்கும் போட்டு இந்த பக்கம் போட்டுடுவோம் அப்படின்னா அவர் போட்டுடுவோம், எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடும். அப்ப அவர்களுக்கு கிடைத்த பாயசம் அவர்கிட்ட நிறைய இருந்தது எனக்கு கிடைக்கும், ப்ரொவைடட் ஒன்னே ஒண்ணு தேவை, நடுவில் இருக்கிற தடுப்பை தூக்கணும்னு சொன்ன முடியும். அதே போல நாமும் கர்மாவை பண்ணும் போது தாழ்ந்த பலத்தில் ஆசை வைத்தோம் அல்லது இந்த தேகமே ஆத்மா உடம்பு ஆத்மாவை ஒண்ணுங்கிற மயக்கத்தோட பண்ணா அப்ப ஞான யோகிக்கு கிடைக்கிற பெருமை நமக்கு கிடைக்காது.
நாம கர்மயோகியாக இருந்துக்கலாம், ஆனா அதனால ஏற்படுறதே நமக்கு ஏற்படும்னா ஒரே வழி, இந்த ரெண்டு எண்ணத்தையும் தொலைத்து விட வேண்டும். தொலைச்சுவிட்டால் கர்மயோகத்தில் அடங்கி இருக்கிற ஞானமே நம் பாவத்தையும் புண்ணியத்தையும் எரித்து விடுகிறது. பாப புண்ணியங்கள்ங்கிற இடைச்சுவர் போயிடுத்து வச்சுங்க. அப்ப ஞானத்தையும் கர்மாவையும் இப்ப ஒண்ணு வித்தியாசம் இல்லை. ஞானத்தையே கர்மாவா பார்த்துள்ளாம், கர்மாவையே ஞானமா பார்த்துள்ளாம். பார்க்கறதுல என்ன லாபம்னா, அப்ப ஞான யோகத்துக்கு கிடைச்ச பலனும் பயனும் பெருமையும் கர்மயோகிக்கே கிடைச்சிருந்தது சொல்லு. அதத்தான் இந்த ஸ்லோகத்தாலே விரோதம் ஒண்ணும் இல்லை அர்ஜுனா. எஸ் சர்வே சமாரம்பா காம சங்கல்ப வர்ஜிதாக ஞானாக்னி தத்த கர்மாணம் தமாகு பண்டிதம் புதாக என்று 19வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். இங்கு எழுந்தருள் இருக்கக்கூடிய கண்ணனுக்கும் இம்லி தலா பெரிய மரம் இருக்கே புளிய மரம், புளிய மரத்துக்கும் கண்ணன் கோபிகைகளை நினைத்து கொண்டு இங்கு எழுந்தருள் இருந்தான். வெளுப்பு வரணம் மாறி கருப்பானான், அந்த கருப்புக்கும் பல்லாண்டு பாடி இன்று அமைகிறேன். அடுத்த நாள் சந்திக்கும் போது அடுத்த ஸ்லோகத்தையும் பிருந்தாவனத்தில் அடுத்த இடத்தையும் அனுபவிக்கலாம்.